ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சோள பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் நீங்கள் சிகப்பு கலரில் இருக்கும் அந்த சோளம் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு சோளத்துலேயுமே மேலே இருக்கிற ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் இதோட ஸ்கின் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கோம் நம்ம சேனலில் சோளம் இட்லி சோள தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சோளத்தை மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டை ரவை பதத்துக்கு நம்ம பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் மூணு விசில் விடுங்க மூணு கப் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதில் சோளத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி வேக வைக்க வை ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி கண்டிப்பூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சரிதா சக்திவேல்ஸ் கிச்சன் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளாக் கலர் ஆகிடும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அது ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணிடுங்க நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கன்னி பண்ணலாம் வெள்ளம் ஒரு கப் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தேங்காய் அந்த மாதிரி அரை கப் எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம நெய்யில் வறுத்து பாயத்தில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது பாதாம் பாதாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வேணாம் திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் நெய்யில் வறுத்துக்கலாம் பாதாம் வறுக்க வேண்டாம் இது இது சுக்கு பொடியும் ஏலக்காவும் தூள் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையை வறுத்தாச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுலேயே வந்து நம்ம தேங்காயும் வறுத்துடலாம் தேங்காயும் கொஞ்சம் கிறிஸ்பாகிறது வரைக்கும் வருத்தோம் அப்படின்னா பாயாசத்தில் நம்ம குடிக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ பாயாசம் பாருங்கள் சோளம் இந்த அளவுக்கு நமக்கு வெந்துருச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம இதில் வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் இது வந்து கல் இருக்காது எதுவும் மண் இருக்காது சப்போஸ் கல் மண் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இது காய வச்சு ஆற வச்ச பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் கப்புமே உப்பு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் முந்திரி திராட்சை நம்ம வறுத்தது ஏலக்காய் சுக்குத்தூள் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணிடலாம் பாதாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ஈஸியானது தான் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ